அவ்வியம் பேசேல் நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய வணக்கங்கள். நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும் சிவாயநம திருச்சிற்றம்பலம் சிவசக்தி ஜோதிட ஆலயம் ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் நிறுவனர் டாக்டர் சிவ ஷா கணேசன் ஜோதிடர் பேசுகிறேன். நேயர்களே, 2019-2020 வருடத்திற்குண்டான குரு பயிற்சி பலன்களை பார்ப்போம். குரு பயிற்சி பலன்கள். திருக்கணித பஞ்சாங்க ரீதியாக நிகழும் விகாரி வருடம் ஐப்பசி மாதம் 18 5/11/2019 அன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை சுமார் 5:17 அளவில் குரு பகவான் விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு நேர்கதியில் இடம்பெயர்ச்சி ஆகிறார். இவ்வாறு இடம்பெயர்ச்சி ஆவதால நடக்கும் பலன்களை பார்ப்போம். மீனம். மீனராசி அன்பர்களே, இந்த 2019 வருட குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதுவரைக்கு உங்களுடைய ராசிக்கு 9 வீட்டில் இருந்த குரு 10 வீட்டுக்கு இடம்பெயர்ச்சி ஆயிருக்கிறார். 9 வீட்டில் இருக்கும்போது நல்ல ஒரு பலனை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு தொழிலில் ஒரு வளர்ச்சியை பார்த்துருப்பீங்க, நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க. இப்போ 10 வீட்டுக்கு குரு இடம்பெயர்ச்சி ஆனதுனால தொழிலில் கொஞ்சம் பிணக்கத்தை நீங்கள் பார்ப்பீங்க, கொஞ்சம் போட்டி அதிகமாக இருக்கும். தொழில் போட்டி, பொறாமைகள், சங்கடங்கள், மன உளைச்சல்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய நேரம் தாங்க இந்த 10 குரு. இதில் ஒரு குறிப்பு ஒன்று நீங்கள் பார்க்கணும், 10 குரு இருந்தால் பதவி பறிபோகும்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களை பொறுத்தளவுக்கு பதவி பறிபோகாது, தொழிலில் கடுமையான போட்டி மட்டும் இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு குரு வந்து தன்னுடைய 2 ராசியையும் சேர்ந்து பார்க்குறாரு. உங்களுடைய மீனராசிக்காரங்களுக்கு 2 ராசியான மேஷத்தையும் கொஞ்சம் குரு பார்வை செலுத்துறதுனால கொஞ்சம் வாக்கு ஸ்தானம் பலப்படுங்க. அப்போது நீங்கள் எதிர்பார்க்க சில நல்ல காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி 9 பார்வையா உங்களுடைய 6 ராசியையும் குரு பார்க்கிறாரு. இப்போ 6 ராசியா குரு பார்த்துச்சுன்னு சொன்னாக்கா பொருளாதாரத்துல இருந்த பிணக்கங்கள் நீங்கி கொஞ்சம் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கிடைக்குங்க. எதிர்பார்க்காத நண்பர்களால ஒரு நல்ல ஒரு உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பா இந்த கிரகநிலை அடிப்படையில தொழில ஒரு மாற்றத்தை பண்ணுங்க, நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நம்முடைய கணிப்புப்படி உங்களுக்கு 60% யோக பலன்களை கொடுக்க குரு பகவான் தயாராக இருக்கிறார். அதுல மாற்று கருத்து கண்டிப்பாக இல்லை. சரி, இந்த மீனராசிக்காரர்கள தனியார் துறையில வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, கொஞ்சம் தொழில ஒரு மந்த நிலை இருக்குங்க. ஒரு புதிய முயற்சியில எதுவும் செஞ்சிட வேண்டாம், மேலதிகாரிகிட்ட பகச்சுக்க வேண்டாம், வீண் வாக்குவாதத்தை செய்யாதீங்க, தான் செஞ்சுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறது கண்டிப்பாக இந்த வருஷம் தவிர்த்துருங்க. ஏன்னா 10 இருக்கக்கூடிய குருவினால தொழிலில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறதுனால எச்சரிக்கையா இருக்கணுங்க. தொலைதூர பயணத்தை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது. இந்த வருஷம் கொஞ்சம் மிகுந்த கவனத்தோடு இருந்துட்டீங்கன்னா தொழிலில் பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு வராது. அதில் அரசு பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தேவையில்லாத சங்கடங்கள் வரலாமுங்க. முடிஞ்ச அளவுக்கு நேர்மையை கடைபிடிச்சிட்டு வாங்க, பெரிய பாதிப்பு உங்களுக்கு வராது. 10 இருக்கக்கூடிய குருவினால தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வரக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கலாமுங்க. அதனால முடிந்த அளவு நேர்மையை கடைபிடிக்கிறது நல்லது. கோப்புகளை அதிகமாக தங்கிறதுக்கு வைக்காதீங்க. எதில் கையெழுத்திட்டாலும் 1 முறைக்கு 2 முறை நன்கு ஆய்ந்து தெளிவான பின்னர் அப்புறமா நீங்கள் தன்னோட கையெழுத்தை கொடுங்க. எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு வராதுங்க. சரி, இந்த கிரகநிலை அடிப்படையில் வியாபாரிகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கத்தாங்க வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் வந்து எதிர்பார்க்குற வெற்றி இருக்காது. தேவையற்ற குழப்பங்கள் இருக்கும், சங்கடங்கள் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் ஷேர் மார்க்கெட்னு சொல்லக்கூடிய பங்கு சந்தையில் இருப்பவங்களுக்கும் கொஞ்சம் பெரிய அளவுக்கு லாபத்தை எதிர்பார்க்க முடியாதுங்க. கொஞ்சம் ஏமாற்றங்கள் வர இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதிக முதலீடு போட வேண்டாம்,
இருக்கிறத அப்படியே தொடர்ந்து செய்யுங்க, எந்த பாதிப்பும் வராது. சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு புதிய பொருட்கள் வாங்குறதுக்கு ஒரு நல்ல நேரம்னு சொல்ல முடியாதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவி உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த கடன் உதவியை கொண்டு தொழில் விரிவுபடுத்தலாம். ஆனால் கட்டடம் சார்ந்த அல்லது கட்டுமான சார்ந்த துறையில் விரிவுபடுத்துறதா நல்லதே ஒழிய, கருவிகள் மற்றும் இயந்திரங்கள் சார்ந்த வகையில் விரிவுபடுத்துறது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. வெளிநாட்டு தொடர்பில் இருக்கக்கூடிய சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. உள்நாட்டு தொடர்பில் இருக்கக்கூடிய வியாபாரங்கள் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. வெளிநாட்டில் வாழக்கூடிய அன்பர்களுக்கு அற்புதமான காலம்னு சொல்லலாமுங்க. நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு பத்தில் இருக்கக்கூடிய குருவினால சில தொய்வான ஒரு தன்மை உங்களுக்கு ஏற்படலாமுங்க. அதுலேயுமே குறிப்பாக திரைப்படத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏமாற்றங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. காதல் திருமணம் செய்த கலைத்துறை சார்ந்த அன்பர்களுக்கு சில நேரத்தில் விவாகங்கள் முறிதல் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வாக்குவாதத்தை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது. வியாபாரத்தில் அதிக முதலீடு போடுவதையும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. கைவசம் இருக்கக்கூடிய திரைப்படங்களை தொடர்ந்து செய்யுங்க. புதிய மாற்றத்தை தெளிவுபடாமல் செயல்படுத்துறது அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது. இருப்பினும் இரண்டாவது ராசியை உங்களுக்கு குரு பகவான் பார்க்கறதுனால வாக்கு வன்மை பலப்படுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற கொஞ்சம் அதிகமான கடினமான ஒரு உழைப்பை நீங்கள் போட வேண்டியது இருக்குங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுத்துங்க. நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். பெண்களுக்கு குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கருப்பை சார்ந்த சில குறைபாடுகள் வரலாம்ங்க. தேவையற்ற மன உளைச்சல், மன சங்கடங்கள் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தன்னுடைய தாய் வழி உறவுகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கும். சொத்து சார்ந்த பிரச்சனைகளை கொஞ்சம் இழுவை உங்களுக்கு இருக்கலாம்ங்கோ. இந்த வருஷங்கள் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் இழுவறியாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் வாக்குவாதத்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது. பொறுமையாக இருந்து செயல்படுங்க. நல்லதொரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். பணிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வேலையில் சில தொந்தரவுகள் அல்லது பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களோட பணிகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க. எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம செய்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். வெளியூர் பயணங்கள் செல்வதை முடிந்த அளவுக்கு தவிர்த்துருங்க. இடமாற்றங்கள் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. மாணவர்களுடைய நிலையின்னு பார்த்துட்டோம்னா கொஞ்சம் மனதிற்கு இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. கல்வியில் ஒரு வளர்ச்சியை பார்ப்பாங்க. இருப்பினும் பத்தில் இருக்கக்கூடிய குருவினால சிறு சிறு பாதிப்புகள் அவங்களுக்கு வரலாங்க. ஒரு தன்னுடைய முன்னேற்றத்தில் சில தடங்கல்கள் ஏற்படலாம்ங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. கல்வியில் கவனம் அதிகமாக செலுத்துங்க. நல்லதொரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் தேர்ச்சி விகிதத்தில் பெச குறைபாடு உங்களுக்கு இருக்காது. இருப்பினும் கல்வியில் கவனம் நிதானம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க சில தேவையற்ற செலவுகளை நீங்கள் செய்வீங்க, செஞ்சுதான் ஆகணும். கௌரவத்துக்காக நிறைய பண விரயத்தை நீங்கள் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க. ஆன்மீகம் சார்ந்து இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குங்க. அரசியல் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடுமையான ஒரு சோதனையும் நிறைந்துதாங்க இருக்கும். மக்களிடத்திலே சில சில சங்கடங்கள் உங்களுக்கு அதிகமாகலாம்ங்க. நீங்கள் செய்யக்கூடிய பணிகளில் சில பிணக்கங்கள் அல்லது சுணக்கங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு பின்னடைவு கூட ஏற்படலாம்ங்க. மனசை தளர விடாமல் இந்த வருஷம் தொடர்ந்து போராடுங்க. நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய அன்பர்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு இந்த வருஷம் எல்லா உங்களோட பணிகளை செய்யுங்க. நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே மாதிரி விவசாயம் சார்ந்து இருப்பவங்களுக்கு சின்ன சின்ன ஏமாற்றங்கள் கொஞ்சம் மிஞ்சக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. பணப்பயிர்னு சொல்லக்கூடிய அதிகமான பொருட்செலவில் எந்த ஒரு பயிரையும் விதைக்க வேண்டாம்ங்க. நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்களோ அதை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க. நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்குங்க. கால்நடை வளர்ப்பு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம்
கூடுதலான பணம் பொருள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. ஒரு சில விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கைகளும் அல்லது திருமணம் மற்றும் சுப காரியங்களும் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குதுங்க. நல்லதொரு முன்னேற்றத்தை தாராளமாக இந்த வருஷம் பார்க்கலாம்ங்க. செய்யக்கூடிய பணிகளில் சில தொய்வுகள் இருந்தாலும் கூட ஒரு வெற்றியையும் நீங்கள் தாராளமாக பார்க்க முடியுங்க. பொதுப்படையாக இந்த மீனராசிக்காரங்க 2019 சில சங்கடத்தையும் ஒரு பண விரயத்தையும் தொழிலில் ஒரு மந்தத்தையும் பார்த்த நீங்கள் 2020 ஜனவரிக்கு மேலே கொஞ்சம் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்ப்பீங்க. ஒரு ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு யோகத்தையும் தாராளமாக பெற முடியும். இந்த ராசிக்காரங்க ஒரு முறை திருச்செந்தூர் போய்ங்க, முருகன் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நல்லதொரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்ங்க. நன்றி, வணக்கம். நாளைய பலன்களை தெரிந்து கொள்ள இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அவ்வியம் பேசியல் சேனலை. பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் செய்யவும்.